முடியும் தம்பி தம்பி இருக்கும் வெல்கம் பேக் டு கனவிலும் கற்போம் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் ஒன்னுல இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க கரண்ட் இவெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம் தினமணி செய்தித்தாள் வந்த செய்தியால் தான் எடுத்து தொகுத்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து கொடுக்க போறேன் ஓகேங்களா வீடியோஸ்ல போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா வாங்க இன்றைக்கி நான் வீடியோஸ் க்ளப் போவோம் வீடியோஸ் க்ளப் போறக்கு முன்னாடி நம்ம ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ் பார்ப்போம் அந்த மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் நான் வந்து இப்போ குரூப் டூ வந்து ப்ரிப்பேர் இருக்கனால ஸோ அதில் இருக்கிற அந்த கோட்ஸ்லாம் வந்து எடுத்து அழகாக எடுத்து போட்டுகிட்டு இருக்கேன் ஒரு அதாவது அந்த தலைவர்கள் இருப்பாங்களவா அந்த ஆத்தர்ஸ்லாம் எல்லாம் அந்த அந்த இருந்து ஒன்று எடுத்து நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் அந்த கோட்ஸை பாருங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமை தான் நமக்கு செல்வம் ஓகேங்களா நல்லா இருக்கும் அந்த செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமை தான் நமக்கு செல்வம் இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஓகேங்களா யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமை தான் நமக்கு செல்வம் ஓகேங்களா அப்படின்னு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இன்னைக்கான முதல் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆள் இல்லாத செயற்கை கொலை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் ஏன்னா இஸ்ரோ துணை இயக்குனர் சர்மா வந்து சொல்லியிருந்தார் ஓகேங்களா அதாவது ஆள் இல்லாத செயற்கைக்குள் இருக்கு பார்த்தீங்களா அதை விண்ணு கணப்புற திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத வந்து யார் முதல்ல சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இஸ்ரோவோட துணை இயக்குனர் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சர்மா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து தெரிவிச்சிருந்தார் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது நியூஸ் பாருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பில் சென்னை மற்றும் சேலத்தில் ஆடவர் மகளிருக்கான கிரிக்கெட் அகாடமியை தொடங்க உள்ளனர் ஓகேங்களா அப்போ கிரிக்கெட் அகாடமி சிஎஸ்கே பேரில் எங்கே எங்கே தொடங்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து தொடங்க போகிறாங்க ஒன்று வந்து சென்னை இன்னொன்று வந்து சேலம் ஓகேங்களா இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து சிஎஸ்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த சிஎஸ்கே அணி வந்து ஆடவர் மற்றும் மகளிருக்கான கிரிக்கெட் அகாடமி வந்து தொடங்க போகிறாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டானதாங்க இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இந்தியா பங்கு பரிவர்த்தனை ஓகேங்களா இந்திய பங்கு பரிவர்த்தனை ஒழுங்காற்று வாரியத்தின் தலைவராக மாதவி புரிபூச் ஓகேங்களா இவங்க பேர் என்னன்னா மாதவி பூஜ் ஓகேங்களா இந்த இந்திய பங்கு பரிவர்த்தனைனா இன்னும் கிடையாது செபி ஓகேங்களா அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா செபி அப்படின்னா என்னதுன்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்திய பங்கு பரிவர்த்தனை ஒழுங்கற்ற வாரியத்தின் தலைவராக வந்து ஆயிருக்காங்க இவங்க பேர் வந்து மாதவி பூஜ் ஓகேங்களா இவங்க தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு பெண் ஓகேங்களா இந்த சிபி இருக்கு பார்த்தீங்களா இந்த சிபிக்கு முதல் முறையாக ஒரு பெண் வந்து தலைமையிட்டு இருக்கிறது வந்து இவங்க தான் முத முதல்ல அப்ப அவங்க பேர்னால ஞாபகம் வச்சுக்கணும் மாதவி புரிபூச் ஓகேங்களா சோ இது வந்து முதல் பெண்ணுங்கிறனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க திண்டுக்கல்லில் நடைபெற்ற அறுபத்தாறாவது தேசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தமிழகம் சாம்பியன் பட்டம் வென்றது ஓகேங்களா அப்ப திண்டுக்கல்ல வந்து நடைபெற்றது அறுபத்தாறாவது தேசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில எது ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு இருக்குது ஓகேங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த இடத்துல வந்து நடந்துன்னு கேட்கலாம் அதாவது திண்டுக்கல்லில் நடைபெற்றது எத்தனாவதுன்னு கேட்கலாம் அறுபத்தாறாவது என்ன போட்டின்னு கேட்கலாம் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி யார் ஜெயிச்சான்னு கேட்கலாம் தமிழகம் ஸோ ஒரே இதில் இத்தனை கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நோட் பண்ணி நல்லா படித்து வச்சுங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடவர் டென்னிஸ்கான ஏடிபி உலகத்தர வரிசையில் நம்பர் ஒன் இடத்தை ரஷ்ய வீரர் ஓகேங்களா என்ன வீரர்னு கேட்கலாம் ஸோ ரஷ்ய வீரர் வந்து டேனியல் மெத்வா மெத்வதேவ் ஓகேங்களா டேனியல் மெத்வதேவ் வந்து பிடிச்சிருக்காரு ஓகேங்களா அப்போ டென்னிஸ் ஏடிபி உலக தரவு செய்யப்பட்டல ஃபஸ்ட் இடத்தை இப்போ யார் பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரஷ்ய வீரர் பிடிச்சிருக்காரு அவர் பேர் டேனியல் மெத்வதேவ் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தாங்க நோட் பண்ணி வச்சுங்க யார் வந்து கிரிக்கெட்ல எப்படி ஃபஸ்ட் பிளைஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஏடிபி உலக கோப்பை தரவை இவர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு ஓகேங்களா அடுத்து ஆறாவது பாருங்க ஆதிச்சநல்லூர் அகழ்வாயு ஓகேங்களா இப்போ அகழவாயு போயிட்டு அதில் ஆதிச்சநல்லூரில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று காலகட்டத்திற்கு உள்ளடக்கிய ஐம்பத்தி ரெண்டு முதுமக்கள் தலையில் எத்தனை முதுமக்கள் தலையின்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு முதுமக்கள் வந்து கண்டறியப்பட்டதா மத்திய துறையை வந்து திருச்சிரை மண்டலம் இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா ஆதிச்சநல்லூர் அகவாய் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து மூன்றாம் கட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அதுல ஐம்பத்தி ரெண்டு முதுமக்கள் தலிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா மத்திய தொழில்துறை திருச்சி மலை இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காரு சாரி திருச்சி மண்டல இயக்குனர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அதை வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா அடுத்தது தமிழகத்தை சேர்ந்த ஏழு ஆசிரியர்கள் உட்பட நாடு முழுவதும் நாப்பத்தி ஆசிரியர்களுக்கு தேசிய தகவல் தொழில்நுட்ப தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப விருதுகளை மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் அன்னம்பூர்ணா தேவி ஓகேங்களா அவங்க வந்து வழங்கினாங்க ஓகேங்களா அப்ப தமிழகத்திலிருந்து மொத்தம் ஏழு பேர் மொத்தமாக இந்தியாவில் கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸுங்க ஓகேங்களா மொத்தம் நாற்பத்தொம்போது பேர் அதில் இருந்து எத்தனை ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா ஏழு பேர் ஓகேங்களா என்ன விருதுன்னு கேட்டாங்கன்னா தேசிய தகவல் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப விருது ஓகேங்களா ஓகேங்களா யார் கொடுத்தாங்கன்னா மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க மத்திய கல்வித்துறை அமைச்சர் கிடையாது மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பேர் அன்னபூர்ணா தேவி ஓகேங்களா அடுத்தது பாருங்க அதிக எண்ணிக்கையிலான கோடீஸ்வரர்களை கொண்ட நாடுகளின் பட்டியல் இந்தியா எத்தனாவது இருக்குன்னு கேட்டால் இந்தியா வந்து தேர்டு ஓகேங்களா அதிக கோடீஸ்வரர்கள் கொண்ட பட்டியலில் இந்தியா வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்தியா வந்து தேர்டு இது வந்து உலகத்தில் கேட்குறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எதனா இடத்துல இருக்குதுங்க மூணாவது இடத்துல இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் நிலக்கரி போன்ற புதை வடிவ எரிமாற்ற ஐம்பது பர்சன்டேஜ் எரிசக்தி நிறுவனம் திறனை இந்தியா அடையும் ஓகேங்களா எத்தனை சதவீதம் அடையுமா ஐம்பது சதவீதம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் எத்தனை ஜிகாவட் ஐநூறு ஜிகாவட் புதை வடிவ எரிமம் அற்ற எரிசக்தி தான் இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவித்தாரு ஓகேங்களா இது வந்து எந்த இலக்கு எல்லாமே லாங் டேர்ம் திட்டமாக தான் போடுறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி முப்பது ஓகேங்களா எங்கேயோ இருக்குது நெட்டு வருஷம் இருக்குது அதில் நிலக்கரி புதையோடயத்தில் நம்ம எவ்வளோ சதவீதம் ட்ரீட்மென்ட் கேட்டால் ஐம்பது சதவீத எரிசக்தி நிறுவனத்திறனை வந்து இந்தியா பெற்றிருக்கும் இதன் மூலம் எத்தனை ஜிகாவட்னு கேட்குறாங்க ஐநூறு ஜிகாவட் புதையுடைய எரிமமற்ற எரிசக்தி இலக்கை வந்து அடைய முடியும்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து கூறியிருக்காங்க ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுங்க எத்தனை வருஷத்தில் எவ்வளோ இது எவ்வளோ ஜிகாவ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யார் சொன்னாலும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில் மோதி கொள்வதை தடுக்கும் வகையில் ஓகேங்களா இந்த ரயில் வந்து நேருக்கு நேரம் மோதுன்னு சொல்கிறாங்களா அது தடுக்கிறதுக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவுஸ் ஓகேங்களா கவச் அப்படின்னு சொல்கிற கருவி வந்து செகந்திராபாத்தில் வெற்றிகரமாக பரிசோதனைக்கப்பட்டது ஓகேங்களா அதாவது இந்த கவஸ் அப்படிங்கிற கருவி வந்து செகந்திராபாத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ரயில்கள் மோதி கொள்வதை தடுக்கும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவஸ் ஓகேங்களா அப்படிங்கிறத சேந்திராபாத்தில் வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது தலைமை பயிற்சியாளர் ஓகேங்களா தலைமை பயிற்சியாளர்னா ஒண்ணு இல்லை இந்திய தலைமை பயிற்சியாளர் தான் ஓகேங்களா ஓகே இந்திய தலைமை பயிற்சியாளர் பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் இருக்காரு பாத்தீங்களா இப்ப கிரிக்கெட்டுக்கு ஆடவருக்கு அது மட்டும் நூறு என்ற எண்ணும் கோழியின் பெயருடன் பாதிக்கப்பட்ட சிறப்பு தொப்பி ஓகேங்களா ஒன்றை வந்து நினைவு பர்சா வந்து கோழிக்கு கொடுத்தாரு ஓகேங்களா இது கேட்கலாம் யார் வந்து நூறு என்ற எண்ணெய் கோழியின் பெயருடன் பாதிக்கப்பட்ட சிறப்பு தொப்பியை வந்து கொடுத்ததுன்னு கேக்கலாம் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் நம்மால் ராகுல் டிராவிட் அவர்கள் தான் கொடுத்தாங்க ஓகேங்களா இது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோலி வந்து நூறாவது டெஸ்ட் போட்டியை வந்து இருக்க போகிறாரு ஸோ அந்த நூறாவது டெஸ்ட் போட்டி ஆடுறதுக்கு நினைவு பரிசு விதமாக தான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் இப்போ தலைமை பயிற்சியாளர் இருக்கனால அவர் வந்து இந்த நினைவு பரிசு வந்து கோலிக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டாக நூறாவது டெஸ்ட் பிளேயரை வந்து தொடங்குனது நூறாவது டெஸ்ட் ஆடத்தை வந்து விளையாட ரீசெண்டாக விளையாண்ட இந்தியன் பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா விராட் கோலி அவர்கள் ஸோ இந்த நூறாவது விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன நினைவு பரிசு கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கோலியின் பெயருடன் பதிக்கப்பட்ட சிறப்பு தொப்பி அந்த நூறு நம்பரோட கேட்டேன் இதை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஓகேங்களா இதில் எந்த கேள்வி வேணாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணி இதையும் படித்து வச்சுங்க ஓகேங்களா எந்த நியூஸையும் விடக்கூடாது எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸையும் நம்ம படித்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த ஐந்து நாட்கள் வந்து இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து நான் நோட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன் ஸோ இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹிண்ட் மாதிரி எடுத்து நோட் பண்ணி உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடிக்கடி திருப்பி பார்த்து ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாத காரணம் வந்து குரூப் டூ எக்ஸாம் கால்ஃபர் ஆகிடுச்சினால ஸோ குரூப் டூ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கனால என்னால் வீடியோஸ் ரெகுலராக எடுத்து போஸ்ட் பண்ண முடியல பட் அப்பப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் சப்ஜெக்ட் வீடியோஸும் எடுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா குரூப் டூக்கு படிங்க உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி இருங்க உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அவங்களே வந்து சேரும் ஓகேங்களா அதற்கான முயற்சியும் பயிற்சியும் மட்டும் இருந்தால் போதும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கனவிலும் கற்போம் நன்றி